புது மொபைல் வாங்குறத பொறுத்தவரை எல்லாருமே எல்லா ஃபியூச்சர்ஸ்லையுமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மொபைல் தான் எதிர்பார்ப்போம். அதுலேயும் இப்போலாம் பெஸ்ட்டாகவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் அது நான் சைனீஸ் ஃபோனாகவும் இருக்கணும் தான் ரொம்பவே எதிர்பார்க்குறோம். அப்படி நமக்கு ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபோன் அப்படின்னா கேலக்சி M21 தான். இந்த மொபைல் அமேசான் செல்ல 12,000 வாங்கியிருந்தோம். பட் நான் ரெட்மி நோட் 9 ப்ரோ தான் சஜஸ்டிங் பண்ணேன். பட் சாம்சங் பிராண்ட் அண்ட் அமோலிடி டிஸ்பிளேக்காக இந்த மொபைல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபைனல் பண்ணாங்க. சோ இந்த கேலக்சி M21 இந்த மொபைலோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே சமயம் நீங்க அமோலிடி டிஸ்பிளே இல்ல IPS LCD டிஸ்பிளே இது ரெண்டுல எது பெஸ்ட் நினைக்கிறீங்கன்னு இப்போ கமெண்ட் பண்ணுங்க. நான் லாஸ்டா எது பெஸ்ட் அப்படிங்கறத டீடைலா சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல சாம்சங் M21 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. மத்தபடி சைடுல கலர் மெமரி வேரியன்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆப்போசிட் சைடுல பாக்ஸ்ல இருக்க கண்டென்ட் என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்பெசிபிகேஷன் எதுவுமே பாக்ஸ்ல பிரிண்ட் பண்ணல. சோ பாக்ஸ் சிம்பிளா பார்க்க சூப்பரா தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மேல இருக்க ஷீல்டை கட் பண்ணிட்டு மொபைல அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, பாக்ஸை எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே மொபைல் இருக்கு. ஸோ மொபைலை பொறுத்தவரைக்கும் புது மொபைல், எல்லா புது மொபைலும் இப்படி தான் இருக்கும். ஸோ பல பலனை நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு பார்க்கவுமே ஓரளவுக்கு நல்லா ப்ரீமியமாக நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ மொபைலை சைடில் வச்சுட்டு என்னென்ன கண்டென்ட் பாக்ஸில் இருக்குன்னு பார்ப்போம். டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிளை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியே ஆகணும். கேபிள் ரொம்பவே குட்டையாக ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் பவர் பேங்க்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இவ்வளோ சின்னதாக எது கொடுத்தாங்கன்னு தெரியல. அடுத்து சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 வாட்ஸ் அடாப்டர் தான். ஸோ 2 ஆம்ப்ஸ் 5 வோல்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 18 வாட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே 2 ஆம்ப்ஸ் கொடுத்தது ஒரு சின்ன ட்ராபேக்காக தான் தெரியுது. ஸோ மற்றபடி இன்னொன்று ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இந்த குட்டி பாக்ஸ் வந்து மேலே இருக்க கவரில் போயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மெஜெக் பின் கொடுத்துருக்காங்க. உள்ள யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் திரும்பவும் எடுத்து ஆர்டராக வச்சுட்டு மொபைலை கையில் எடுத்து பார்ப்போம். மொபைலை பொறுத்தவரைக்கும் மேலே பிளாஸ்டிக் கவரால் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணால் மொபைல் நல்ல அந்த பிளாக் லுக் அப்படிங்கிறது ஹைலைட்டாகவே தெரியுதுங்க. அமோலிடி டிஸ்பிளேனாவே அதுக்காக தான் மொபைல் வாங்குறது. ஸோ அந்த விதத்தில் இந்த ஃபோன் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு பார்த்தோம்னாலும் ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கு. பேட்டர்ன்லாம் எதுவுமே கிடையாது. பட் இன்ஷியல் இம்ப்ரெஷனில் நல்லா சாலிடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மொபைல் ஆன் பண்ணுவோம். ஸோ ஆன் பண்ணிட்டு மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னென்னு பார்த்துடலாம். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே வால்யூம் ராக்கஸ் கீ, வால்யூம் அப் டவுன் கீ கொடுத்துருக்காங்க. டாப் சைடு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு டுயல் சிம் ப்ளஸ் ஒரு எஸ்டி கார்டு போகிற சிம் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. பாட்டம் செக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரைமரி மைக் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ மொபைல் பூட்டை போயிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா யூஏயில் நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மேனுவலாக டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்லேயே இது கொடுத்துருக்கிறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் ஸோ எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குறது அப்படிங்கிறதுனால ஓகே தான். ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில் குவாலிட்டியை பொறுத்தவரை பட்ஜெட்டில் சாம்சங் கிட்ட யாருமே போட்டி போட முடியாது. அந்த அளவுக்கு சாலிடாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பேனல் யூஸ் பண்ணதுனால 188 கிராம் வெயிட் தான் இருக்கு. ரெட்மி நோட் 9 ப்ரோ ரிஜெக்ட் பண்ணதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்தது. ஏன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 220 கிராம் கால் கிலோ வெயிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் அதை ரிஜெக்ட் பண்ணோம். இந்த மொபைலை பொறுத்தவரை கையில் ஹோல்டு பண்ண ஓரளவுக்கு தான் கிரீப்பாக இருக்குது. கேஸ் யூஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். கேஸ் இங்கே பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்கல, நாம தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். கலர்னு பக்கையில் நம்ம கிட்டே இருக்கிறது மிட் நைட் ப்ளோ. இந்த கலரை பொறுத்தவரைக்கும் பிளைனாக தான் கொடுத்துருக்காங்க. பட் லைட்டிங்கில் ஓரளவுக்கு நல்லாவே க்ளோ ஆகிற மாதிரி தான் இருக்குது. கையில் நல்லா ஈரமாக இருக்கும் போதுமே மேலே ஃபிங்கர் வைக்கும் போது எதுவுமே படியில. ஸோ பில் குவாலிட்டி டிசைன் ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனில் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய டிஸ்பிளே 6.4 இன்ச் அமோலிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கு. இங்கே பிரைட்னஸ் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பேனலை பொறுத்தவரை ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான். கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. வைட் ஆங்கிள் வியூஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மொபைலில் சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது சேஞ்ச் பண்ணவே தோணலை. அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் இங்கே 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராபேக்ஸ் நம்மளால் நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. இந்த டிஸ்பிளே இன்டோரில் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் சன்லைட்டில் யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் இந்த டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்பிளே தான். அப்படியே கேமராவுக்கு வந்தோம்னா இந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்டாக எல்லாருமே குவாட் கேமரா கொடுத்துட்ருக்காங்க. பட் சாம்சங் ட்ரிபிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 48 MP மெயின் கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் டீட்டெயில்ஸ் ஆகட்டும் இல்லை கலர்ஸ் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே 8 MP வைட் ஆங்கிள் லென்ஸ் சேஞ்ச் பண்ணால் இன்னும் ரொம்பவே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. இமேஜ் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அடிஷ்னலாக ஒரு 5 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதில் அவங்க மேக்ரோ சென்சார் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மொபைலில் நான் ரொம்ப மிஸ் பண்ணது இந்த மேக்ரோ சென்சாரை தான். ஏன்னா நிறைய மேக்ரோ ஷாட்ஸில் ஃபோக்கஸ் இல்லாமல் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் எனக்கு மேக்ரோ சென்சார் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தோணுது. உங்களுக்கு எப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி கேமரா ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது.
அடுத்து இந்த மொபைல வீடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. அல்ட்ரா ஹெச்டில 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க வைட் ஆங்கிள் வீடியோவும் இதுல எடுத்துக்க முடியும். குவாலிட்டி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க 960 fpsல ஸ்லோ மோஷன் வீடியோ இருக்கு. இது சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல EIS ஸ்டெடி மோட் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபியூச்சர்ஸும் ஒரு தாறுமாறான செம்மையான ஃபியூச்சர்ஸ் தான். அடுத்து இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா பட்டைய கிளப்புதுன்னு தான் சொன்னோம். இந்த 20 மெகா பிக்சல் கேமரால டீடைல்ஸ் நிறைய இருக்கு. சேம் டைம் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. ஃப்ரண்ட்ல எடுக்கிற ஃபுல் HD வீடியோவும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்படி இந்த செல்ஃபில பாக்குற ஃபேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இல்ல தெரியல அப்படினாலும் மறக்காம கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அது மட்டும்தான். அடுத்து UI அப்படினு பார்த்தா Samsungோட One UI 2.0 கொடுத்திருக்காங்க. இது Android 10ல ரன் ஆகுது. அடுத்து ஒரு 6000 mAh பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. இத ஃபில் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பட் முன்னையே பார்த்ததுதான் பாக்ஸ்ல 10 வாட் சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. நாம இந்த மொபைலை யூஸ் பண்ண வரையிலும் பேட்டரி ரிடூஸ் ஆன மாதிரி எதுவுமே தெரியல. இந்த பேட்டரி பார்த்ததும் ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணா ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க பட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். 2-3 நாள் ஆனா கூட கவலைப்பட தேவையில்ல. இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எங்கேயுமே பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. பர்ஃபார்மன்ஸ் இங்க செம்மையா இருந்தது. எங்கேயுமே லேக் தெரியல. பர்ஃபார்மன்ஸ் வரையில இதுல எக்ஸினோஸ் 9611 யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஸ்னாப்டிராகன் 720 ஈக்குவலான சிப் இல்ல அப்படினாலும் பக்கத்துலயாவது கண்டிப்பா இருக்கும். சோ நீங்க இதுக்காக இந்த போனை அவாய்ட் பண்ணனும் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவையில்லாத ஒண்ணுதான். மத்தபடி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. ஃபிங்கர்லாம் ஸ்வெட் ஆகி இருந்தாலும் நல்லாவே ஃபாஸ்டா டிடெக்ட் பண்ணுது. ஃபேஸ் லாக்கும் ரொம்பவே ஃபாஸ்டா தான் இருக்கு. சவுண்ட் வரையில ஆவரேஜ் தான் இருக்கு. ஹெட்போன்ல டால்பி சவுண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த குவாலிட்டி பெட்டர் ஃபீல் கொடுக்குது. மொத்தத்துல இந்த பட்ஜெட்ல பெஸ்டான நான் சைனீஸ் போன் அப்படினா கண்டிப்பா இந்த மொபைல் தான். இதுல டெப்த் சென்சருக்கு பதிலா மேக்ரோ சென்சர் கொடுத்திருக்கலாம். இத தவிர இந்த போன்ல எந்த ஒரு டிராபேக்ஸ்மே கிடையாது. கேமிங் கேமரா லாங் டைம் யூஸ்னா எல்லா யூசருக்குமே இந்த போன் பெஸ்டா தான் இருக்கும். ஓகே, இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ AMOLED டிஸ்ப்ளே வெர்சஸ் IPS LCD டிஸ்ப்ளே எது பெஸ்ட் அப்படிங்கறத பார்க்கலாம். AMOLED நல்ல கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கும். வீடியோலாம் ப்ளே பண்ண சேஞ்ச் பண்ணவே தோணாது. அந்த அளவுக்கு தாறுமாறான ஒரு டிஸ்ப்ளே தான் AMOLED டிஸ்ப்ளே. பட் இந்த டிஸ்ப்ளே யூஸ் பண்ற மொபைல 5-10% சார்ஜ் எக்ஸ்ட்ரா போகும். அட் தி சேம் டைம் 5-10% ஹீட்டிங் இஷ்யூவும் அதிகமாகவே இருக்கும். இது மட்டும் இல்லாம IPS LCD டிஸ்ப்ளே அடி தாங்குற அளவுக்கு இந்த AMOLED டிஸ்ப்ளே கண்டிப்பா தாங்கவே தாங்காது. லாஸ்டா இந்த AMOLED டிஸ்ப்ளேயோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த IPS LCD டிஸ்ப்ளேயோட 3 மடங்கு அதிகமா தான் இருக்கும். சோ இது ஒரு 1500 அப்படினா அது ஒரு 4500 இருக்கும். அப்படி நீங்க 4500 கொடுத்து மாத்துனீங்க அப்படினாலுமே பழைய குவாலிட்டி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பட் IPS LCD டிஸ்ப்ளேல ஓரளவுக்கு குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் மொபைலை ரொம்ப சேஃபாக வச்சிருப்பீங்க அப்படின்னா AMOLED ஓகே, இல்லைனா அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒன்று தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இது எல்லாமே பண்ணிடுங்க. தேங்க்யூ.